இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயோ என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயோ குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துண்டே பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். வரி தண்டுபவராகிய சக்கேயுவை எரிகோ நகர மக்கள் அனைவருமே இழிவாகத்தான் கருதினார்கள். அவர் இறைவனால் நிச்சயமாய் தண்டிக்கப்படுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு மன்னிப்பே இருக்காது என்று அங்கே இருந்த மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த சக்கேயுவை ஏற்று அவருடைய வீட்டிற்கே செல்லுகிறார். தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை காண வந்த திரளான கூட்டத்தின் இடையிலும் கூட தம்முடைய அருளை உவந்தளிப்பதற்காக அந்த பணக்கார பாவியான சக்கேயுடைய இல்லத்திற்கே விரைந்து செல்லுகிறார். பிறரால் வெறுக்கப்பட்டிருந்தாலும் சக்கேயுனுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களும் இடம் நல்ல எண்ணங்களுக்கும் இடம் இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதத்தில் ஆண்டவர் இயேசு அந்த சக்கையினுடைய வீட்டிற்கு செல்கிறார். இயேசுவிலே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை இந்த சக்கேயு கண்டிருக்கலாம். இயேசுவும் இந்த சக்கேயுவினுடைய உள்ளத்திலே ஒரு அழைத்தல் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கலாம். அவருடைய உள்ளத்திலே உறங்கி கிடந்த நற்குணங்களை எல்லாம் இயேசு கண்டுகொண்டார். எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த நற்குணங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் விதமாக சக்கேயுடைய வீட்டிற்கு செல்கிறார். மகிழ்ச்சி அங்கே சக்கேயுவை ஆட்கொள்ளுகிறது. பகிர்வு, நீதி, இந்த குணநலன்கள் எல்லாம் தாராளமாய் வெளிப்படுகின்றன. இதை கண்டு அங்கே சூழ இருந்த மக்கள் அனைவரும் பரிசேயர்களைப் போல இயேசுவின் மீது குறை கண்டாலும் இயேசு தம்முடைய மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டடையக்கூடியவர். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளில அந்த சக்கையுடைய வீட்டிற்கு வந்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிற்கும் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை தேடி செல்ல வேண்டும். நாம் ஆர்வமாய் தேட வேண்டும். இந்த இயேசு யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தேட வேண்டும். இறை வார்த்தையிலே தேடலாம்,
சக மனிதர்களிடத்திலே அந்த இயேசுவை காணலாம். நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களின் வழியாய் இயேசுவை கண்டுகொள்ளலாம். இப்படி இயேசுவை நாம் தேட வேண்டும், அறிய வேண்டும், அவரை நான் உணர வேண்டும், என் வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு தாகத்தோடு நாம் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொன்னால் அவர் நம்மை பார்ப்பார். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடுவோருக்கு சிங்க குட்டிகள் பட்டினி கிடப்பினும் ஆண்டவரை தேடுவோருக்கோ குறை ஏதும் இராது. சக்கேயுவை போல தாகத்தோடு இயேசுவை நீங்கள் தேடினால் அவர் உங்களை பார்ப்பார், உங்கள் வீட்டிற்கு வருவார், அங்கே தங்கி இருப்பார். கானா ஒரு திருமண வீட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருந்ததனால்தான் அங்கே இருந்த குறை சரி செய்யப்பட்டது, அங்கே அதிசயம் நடந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றப்பட வேண்டுமா? உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை அழைத்து உங்கள் வீட்டிலே குடிகொண்டிருக்கும்படியாய் செய்யுங்கள். அவருடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது மட்டுமே உங்களுக்கு அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், உடன்படிக்கை பேழையை எங்கெல்லாம் எடுத்து சென்றார்களோ கடவுளுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பேழை சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கு சென்றாலும் எடுத்து செல்ல வேண்டும். அவர் எங்கும் பிரசன்னமாய் இருக்கக்கூடியவராய் இருந்தாலும் நாம் அவரை எடுத்து செல்லுகின்ற பொழுது, அவருடைய துணை கொண்டு நாம் எதையும் தொடங்குகின்ற பொழுது நமக்கு நிச்சயம் வெற்றி தான். அன்பு சகோதர சகோதரிகளே, சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், நான் பசியோடு இருக்கின்ற பொழுது எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னவர், இதோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது கடவுளுக்கே செய்கிறீர்கள். அந்த கடவுள் உங்கள் வீட்டிற்கு வருகிறார், உங்கள் மத்தியில் உணவருந்துகிறார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையினுடைய வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏழைகளுடைய சிரிப்பிலே அந்த இறைவனை காணுங்கள், அவருடைய மகிழ்ச்சியிலே இறைவனை காணுங்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எவ்வளவு பாவிகளாய் இருந்தாலும், எவ்வளவு தீமையானவர்களாய் இந்த உலகத்தின் பார்வையில் இருந்தாலும், ஆண்டவருக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல பண்புகளையாவது பார்த்து உங்களை உங்கள் வீட்டில் வந்து தங்கக்கூடியவர் ஆண்டவர். சக மனிதர்களைப் போல ஒரு சில குறைகளை மட்டும் வைத்து ஒரு மனிதனை ஒட்டுமொத்தமாய் பார்ப்ப வல்லவர் நம் ஆண்டவர். எனவே இந்த நாளில இயேசுவே எங்கள் வீட்டிற்கு வாரும், எங்களோடு தங்கி இருந்தரலும் என்று சொல்லி அவரை தேடுங்கள், அவரை அலையுங்கள், உங்கள் வீட்டிற்கு மீட்பு உண்டாகும். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்ந்து உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். சக்கேயுவை ஆசீர்வதித்த ஆண்டவரே, சக்கேயு மனம் மாறும்படியாய் செய்த ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களை ஆசீர்வதியும். நாங்களும் எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற்றம் பெற்றவர்களாய் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும். ஏமாற்றியவர்களை ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் அவர்களுக்கு நான்கு மடங்காய் திருப்பி கொடுத்து விடும்படியான மனமாற்றத்தை தாரும். எங்களை மன்னியும். உமக்கு உகந்த மகனாய் மகளாய் வாழும்படியாய் செய்தருளும். எங்கள் வீட்டில் பிரசன்னமாய் இருமாண்டவரே, எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் மீட்பை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல பண்புகளையாவது நாங்கள் கண்டுகொண்டு உறவோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் மன்னிக்கும்படியான தாராள உள்ளத்தை தருவீராக. ஆவியானவரே, இதோ இந்த நாளிலே எங்களையும் நீர் வழி நடத்துவீராக.
எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து பொருளாதார நலன்களை தார். எங்கள் எல்லா விதமான கவலைகள் கஷ்டங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல காரியங்கள், எங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வெற்றியாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, நோய்களிலிருந்தும் தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்தும் எங்களை நீர் பாதுகாத்தருளும். கண்ணின் கருவெளி போல எங்களை நீர் பாதுகாப்பீராக. தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உம்மை இன்னும் அதிகம் அதிகமாய் தேடும்படியான ஆர்வத்தை தாரும். உமேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாய் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உமை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆமேன்.